Hi friends, welcome to Adi's Kitchen and Lifestyle. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். க்ராச்செட்டில் ஃபஸ்ட்டு த்ரெட்டில் வந்து நம்ம லூப் போட்டுக்கலாம். லூப் அப்படின்றது முடிச்சு நம்மனு சொல்லுவோம். இந்த மாதிரி லூப் போட்டுக்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் சொல்கிறத விட அங்கே நான் க்ராச்செட் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ஃபிங்கரில் சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ போகும்போது அந்த பின்னுடைய வெஜ்ஜஸை பாருங்கள், அதை மடங்கிருக்கிறது மேலே சைடு வரணும். ரிட்டன் வரும்போது அது உள்ள சைடு வந்து மடங்கி இப்படி திருப்பி எடுத்து சுற்றி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் இப்போ நேராக போதா. இப்போ பின்னில் த்ரெட்டை நம்ம வந்து இப்படி ஒரு ரவுண்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு வரும்போது அதை உள்ளே வர மாதிரி வந்து எடுத்துகிட்டு வரணும். இல்லை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம வந்து த்ரெட் வெளியே எடுக்க முடியாது. இதை தான் நம்ம வந்து பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் செயின் ஸ்டிச்சஸ். இந்த செயின் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் தான் நம்ம க்ராச்செட்டில் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து செய்ய முடியும். சரிங்களா, இதை வந்து நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த க்ராச்செட்டில் நான் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீக்கு வந்து டேசில்ஸ், அதாவது நம்ம சாரியில் குச்சி கட்டுறது, இல்லை அப்படின்னா நம்ம ஹேட் போடலாம், மேட்டு கோஸ்டர்ஸ் செய்யலாம், நிறைய வந்து செய்யலாம். அனிமல்ஸ் கூட நம்ம இதை வச்சு செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பேசிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதை தான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வந்து புரியவும். ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம வீடியோஸை பாருங்கள், பார்க்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம சிங்கிள் க்ராச்செட் எப்படி போகிறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் போட்டிருக்கோம். இப்போ செயின் ஸ்டிச்சஸ் உள்ளே விட்டு எடுக்கிறோம். இப்போ போகும்போது மேலே சைடு எடுக்கணும், வரும்போது ரொட்டேட் பண்ணி அந்த அதாவது நம்ம பின்னை ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். நான் 10 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு செயின்குள்ளே பின்னை விட்டு உள்ளேருந்து அந்த நூலை வந்து உள்ளே விட்டு எடுத்துருக்கோம். இப்போ 2 லூப்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 லூப்ஸையும் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். அது பாருங்கள் இப்போ உள்ளே அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்குள்ளே பின்னை விட்டு அந்த சைடு இருக்கக்கூடிய நூலை இழுத்து அது நமக்கு 2 லூப்ஸ் வந்து கிடைக்குது. இந்த 2 லூப்ஸையும் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம வந்து சிங்கிள் க்ராச்செட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் சிங்கிள் க்ராச்செட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள் உள்ளே விட்டு இழுக்கும்போது நமக்கு 2 லூப்ஸ் கிடைக்கும். இப்போ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சஸில் இந்த மாதிரி 2 லூப்ஸ் கிடைக்கும்போது நம்ம இதை இப்படி உள்ள விட்டு இழுத்துட்டு நம்ம இது வந்து நாட் போட தேவையில்ல. இன்னொரு டைம் பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சிங்கிள் க்ராச்செட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக அது பார்க்கும்போது அது எப்படி என்னுடைய ஹேண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் போயிட்டு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். இப்போ நம்ம டபுள் க்ராச்செட், டபுள் க்ராச்செட்க்கு அதே மாதிரி தான் பேசிக்ஸ் செயின் ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்ம லாஸ்ட்டு வந்து இதுக்கு அப்படியே செயின்குள்ளே விட்டு த்ரெட் எடுத்தோம். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ஒரு ஊக்கில் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு த்ரெட்டை அப்புறம் எடுக்க போகிறோம். இங்கே இப்போ பேஸ் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லூப் இருக்குங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பின்னில் ஒரு சுற்று வந்து அந்த த்ரெட்டை உள்ளனை வந்து நம்ம சுற்றிக்கிறோம்.
இப்போ அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்குள்ளே விட்டு மெதுவாக அதையும் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம 3 லூப்ஸ் வந்து இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த சைடு இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்தும்போது 2 லூப்ஸ்க்குள்ளே விட்டுட்டு திருப்பியும் 2 லூப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இப்போ சுற்றி இந்த செயின்குள்ளே நம்ம விடும்போது நம்மளுக்கு 3 லூப்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் வந்து கிடைக்கும், உள்ளே விட்டு எடுத்தப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு 2 லூப்ஸ் வந்து கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து டபுள் க்ராச்செட் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இப்போ சுற்றி உள்ளே விடுறோம், விட்டு இதை எடுக்கும்போது நம்மளுக்கு 3 லூப்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது 4 லூப்ஸ் ஆகும், இப்போ 2 நெக்ஸ்ட்டு 2 வரும். இதை தான் நம்ம வந்து டபுள் க்ராச்செட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். டபுள் க்ராச்சுக்கும் சிங்கிள் க்ராச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லென்த்து, அந்த ஸ்டிச்சஸுடைய லென்த்து தான் வந்து வேரியேஷன்ஸ் வந்து வரும். பாருங்க, இதை நம்ம டபுள் க்ராச்செட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப் டபுள் க்ராச்செட். இந்த ஆஃப் டபுள் க்ராச்செட்க்கு நம்ம பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம டபுள் க்ராச்செட்க்கு என்ன செஞ்சோமோ அதே மாதிரி த்ரெட்டை வந்து பின்னில் வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி எடுத்து செயின்குள்ளே விட்டு எடுக்க போகிறோம். செயின்குள்ளே விட்டு இப்படி அந்த லூ செயின் அந்த சைடு இருக்கிற ட்ரெட் எடுத்தப்பறம் இப்போ நம்மளுக்கு 3 லூப்ஸ் கிடைக்குது. இந்த 3 லூப்ஸையும் நம்ம ஒரே இதில் வந்து நாட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ 3 லூப்ஸ் இருக்குங்களா, அதை 3 லூப்ஸையும் ஒன்றா நாட் பண்ணுறோம். இதை தான் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ராச்செட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம ஹேட் போடலாம், வால் ஹங்கிங்ஸ் வந்து செய்யலாம். பாருங்கள், இப்போ லூப்குள்ளே விட்டு 3 லூப்ஸ் கிடைக்குதுங்களா, இந்த 3 லூப்ஸையும் நம்ம நாட் பண்ணிக்க போகிறோம். நாட்டில் லாக் இப்போ உள்ளே விட்டு எடுக்கும்போது நமக்கு 3 லூப்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 3 லூப்ஸையும் நம்ம நாட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த டபுள் அண்ட் ஆஃப் டபுளுக்கு வந்து என்ன இதுன்னா லென்த் மட்டும்தான் வேரியேஷன்ஸ் வந்து ஆகும். நம்ம இது வந்து ஒரு இதை வச்சு எந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஆல்ரெடி நான் செஞ்ச சில ஒர்க்ஸோடைய ஃபோட்டோஸ் வந்து எங்கிட்ட இருக்குது. அதை வந்து நான் பின்னாடி இந்த வீடியோட ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இது நான் சாரீ இது இதுக்கு வந்து நம்ம க்ராச்செட் வந்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு லுக் வந்து நல்ல லுக்கை கொடுக்கும். இது வந்து ஹேட்டு, இதில் வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் வந்து வச்சு இந்த ஹேட் வந்து உள்ளனில் வந்து செஞ்சுருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.